ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டைலில் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்த உடனே நல்லா 1 பிடி கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா முருகலாக வறுக்கணும். நல்லா வறுத்து முடித்த உடனே நல்லா ஆற விட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருவேப்பிலை எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்க சாப்பிடாதவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்க அப்படி தான் இப்போ நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதே வண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன், கடலப்பருப்பு, உளுந்து, அப்புறம் முந்திரி பருப்பு. தேவைப்பட்ட நீங்கள் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்க்கல. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பொன்னிறமான உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சாதம் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்குல்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி. கருவேப்பிலை சாப்பிடாத எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள்.